மலைபோல் தேங்கி கிடந்த குப்பைகள் அகற்றம் உதயநிதி நடவடிக்கையால தூய்மையான கொய்யாத்தோப்பு. ஆட்சிக்கு வந்த ரெண்டாவது நாள்ல எந்த ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி வந்து ஒரு விசிட் பண்ணதே இல்ல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகவே மாட்டான், யாரும் முன்ன பின்ன வந்தது இவர் வீடெல்லாம் போயிட்டு எல்லா வீட்டுக்குள்ளயும் போயிட்டு இந்த வாசல்ல போது கூட எங்களுக்கு இடம் இல்லாம இருந்தது. அப்படி அஞ்சு வருஷமா காவா தண்ணி ஓடிட்டே இருக்கோம். நாங்களும் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லி மனு கொடுத்து எப்படியெல்லாம் பண்ணோம், அது சரியாகல. பட் இவர் வந்து அவர் வந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் உள்ளே வந்ததில்லை. நாங்கள் முத முதல்ல பார்க்குறோம், அவர் வந்து குப்பிலே வந்து அந்த நாத்தத்திலே வந்து நின்று சார் வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வெளிலாம் எல்லாருமே கத்திட்டு போனார். இவர் வந்து டெய்லி வரேன், டே அண்ட் நைட்டு நைட்டு கூட பார்க்கறேன். ஆக்சுவலி இதுக்குள்ளலாம் அந்த எங்கள் இவங்களாலே போக முடியாது, அந்த துப்புரவு செய்கிறவங்க அவங்களே போக மாட்டாங்க. அவர் உள்ளது வெறும் செப்பல் தான் போட்டு வர்றாரு. இவர் இன்னும் நல்லா பண்ண பண்ண இன்னும் எத்தனை வாட்டி இங்கே இருந்தாலும் அவர் தான் இங்கே அடுத்த சிஎம்ஓ வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை கொய்யாத்தோப்பு பகுதியில் மலைபோல் தேங்கி கிடந்த குப்பைங்க அத்தொகுதி எம்எல்ஏவான உதயநிதி ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைகளால் அகற்றப்பட்டன. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட கொய்யாத்தோப்பு பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்போது அப்பகுதி மக்கள் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் குப்பைகள் அகற்றப்படலை, கழிவு நீர் வழிந்தோடுது, மாநகராட்சி கழிப்பறை பராமரிப்பு இல்லாமல் கிடக்குதுன்னு புகார் சொன்னாங்க. இதைத் தொடர்ந்து அப்பகுதியை பார்வையிட்ட உதயநிதி ஸ்டாலின் அங்கே மலைப்போல தேங்கி கிடந்த குப்பைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் அப்பகுதி முழுவதையும் தூய்மைப்படுத்தினாங்க. இது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சொல்றப்ப உதயநிதிக்கு கருணாநிதியின் பேரன் முதல்வர் மு க ஸ்டாலினோட பையன் தொகுதி எம்எல்ஏ நடிகர் ஆகிய பெரிய பின்புலம் இருக்கு. ஆனால் அவர் மிக எளியவரா எங்களில் ஒருத்தரா எங்கள் பகுதிக்கு வந்து குறைகளை கேட்டறிஞ்சாரு. ஒரே நாளில் குப்பைகளை அகற்றி கழிவுநீர் ஓடுவதையும் தடுத்தாரு. மேலும் அடுத்த நாளே வந்து பணிகள் நடைபெற்றதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு முதல்வன் திரைப்படத்தில் வந்த காட்சிகளை நெஜத்தில் பார்க்கறதுப்போ இருந்தது. பொதுமக்களே பொறுப்பு. திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி வீடு வீடாக வரும் மாநகராட்சி வாகனத்தில் மட்டுமே மக்கள் குப்பைகளை வகை பிரித்து கொட்டணும், வேற எங்கேயும் குப்பை கொட்டக்கூடாது. இதைத்தான் மாநகராட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருது. ஆனால் கொய்யாத்தோப்பு பகுதியில் இரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கு இடையில சேவை பணிகளுக்காக விடப்பட்ட காலி இடத்துல தான் பொதுமக்கள் குப்பைகளை வீசுறாங்க. உதயநிதி ஸ்டாலினோட அறிவுறுத்தலால் அங்கு மாநகராட்சி குப்பைகள் அகற்றியிருக்கு. அதே நேரத்தில் ஒரு வளாகத்துக்குள்ளே குப்பையை அகற்றுவது மாநகராட்சியோட பொறுப்பு கிடையாது. அவங்கள தொடர்ந்து நிர்பந்தித்தா அது கூடுதல் வேலைப்பழுவாக கருதுவாங்க. அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் குடியிருப்போர் நலசங்கம் தொடங்கி தங்கள் வளாகத்தை தூய்மையாக வச்சிருக்கணும்னு வாரியம் அறிவுறுத்துது. இதுக்கு குடியிருப்பு வாசிகள் யாருமே முன்வரதில்லை. இதையெல்லாம் மாறினா மட்டும்தான் இது போன்ற பகுதிகளில் நீடித்த நிலையான தூய்மையை உறுதியாக பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கம்மா.